அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ப இந்த வாழைக்காய் அல்லது வாழைப்பூ எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? வாழைப்பூவை பொதுவாக தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆனால் வாழைக்காயை நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் பிஞ்சான வாழைக்காய் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். காரணம், துவர்ப்பு தன்மை அதிகம். இந்த துவர்ப்பு தன்மை தான் இரத்த நாளங்களை சுருங்குவதற்கு தேவையான ஆற்றலை அளிக்கக்கூடியது. அப்போ நன்கு துவர்ப்பு தன்மை உள்ள அந்த வாழைக்காயை நீங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம், மருந்தாகவும் சாப்பிடலாம், உணவாகவும் சாப்பிடலாம். வாழைக்காய் சாப்பிட்டா கரை பிடிக்கும் எத்தனை பேத்துக்கு? வாழைக்காய் பச்சையாக சாப்பிட்டால் பல்லெல்லாம் கரை பிடிக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? யாருக்காவது பிடிச்சிருக்கா? அதை கேள்விப்பட்டிருக்கோம். யாருக்காவது சாப்பிட்டு பிடிச்சிருக்கா? வாழைக்காய் சாப்பிட்டீங்கன்னா பல்லு வெள்ளையாயிரும் சார், பல்லில் இருக்க மஞ்சள் கரையெல்லாம் போகும் சார், ஈறு பலப்படும், ஈருக்கு வரக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாம் தடைபட்டு அழகாகும், ரைட்டுங்களா? மவுத் வாஷ் தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது வாழைக்காய். பச்சையாகவே சாப்பிட்டாலே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது, பசியே எடுக்கக்கூடாது. காலையில் சாப்பிட்டா சாயங்காலத்து வரையா எனக்கு பசி உணர்வு வரக்கூடாது, நல்ல உடம்புக்கு ஆற்றல் தேவைன்னா ஒரு வாழைக்காயை காலையில் சாப்பிட்டு வாங்க, சாயங்காலத்து வரைய நீங்கள் டயர்டாக மாட்டீங்க. பச்சையா தான் நான் காலையில் சாப்பிட்டேன், டயர்டாயிருக்கேன் எனக்கு ஆகாது. தோளோட நல்லா சுரண்டி எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடியதை வச்சு பண்ணக்கூடாது, தோளோட தான் எல்லாமே. என்னைக்காச்சும் ஆடு மாடு தோலை சீவி சாப்பிடுதா? இல்லை இல்லை. அப்போ நாம் இந்த 12 காய்கறிகளையும் தோளோடு சதையோடு விதையோடு மருந்தாக சாப்பிட்டால், பச்சையாக சாப்பிட்டால் மருந்து, அதனையே இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டால் உணவு, அவ்வளவுதான். எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பிஞ்சு வாழைக்காய், ஓகேங்களா? அப்போ இரத்த ஓட்ட மண்டலம், போக்குவரத்து துறை மந்திரி, வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு, ரைட், புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ 12 மண்டலங்களை தெரிந்தாச்சு, 12 மந்திரிகளை தெரிந்து கொண்டோம். அந்த மந்திரிகளுக்கு உண்டான அந்த மண்டலங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு தீர்வை அளிக்கக்கூடிய காய்களை தெரிந்து கொண்டோம். வாழைப்பூ அல்லது வாழைக்காய் பூவை நீர் ஆவியில் வேக வைத்து பச்சையாக சாப்பிட முடியாது, சாப்பிடலாம், பல்லு சிக்கிக்கிறோம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நார் நீக்க வேண்டும், வாழைப்பூவில் நார் நீக்க வேண்டும், வாழைக்காயில் நீக்கக்கூடாதுயா, வாழைப்பூவில் நார் நீக்க வேண்டும், ஓகேங்களா? 12 காய்கறிகள், 12 மந்திரி சபை, 12 மண்டலங்களை தெரிந்து கொண்டோம். இதற்கடுத்து ஒரு சின்ன விஷயம்தான், இதற்கும் மருத்துவ ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம்? மருத்துவ ஜோதிடம், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்று ஒன்று இருக்கிறது. அதாவது ராசிக்கும் என்ன ராசி, என்ன லக்னம், எந்த மண்டலம். அப்போது ஒவ்வொரு மண்டலத்துக்கும் மொத்தம் 12 ராசி தான், அதுவும் 12 தான், லக்னமும் 12, நட்சத்திரம் 27. ஆனால் எதுக்குள்ள அடங்கும்? 12க்குள்ள அடக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு ராசி, அடுத்த கேள்வி, எங்களுக்கு ராசி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, எங்களுக்கு அதில் பழக்கம் நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு எப்படி நீங்கள் கணிப்பீர்கள்? அது ஒன்று இருக்கு இல்லையா? தெரிந்தவர்கள் பயன்படுத்தலாம், தெரியாதவர்களுக்கு மருத்துவர்களுக்கு மட்டும் தெரியும். அதாவது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படித்தவங்களுக்கு அவங்க எந்த நேரத்தில் உள்ளே நுழைகிறார்களோ அந்த நேரத்தில் ஓரைன்னு ஒன்று பார்ப்போம் நாங்கள். அந்த ஓரையை பார்த்தாலே அவங்களுக்கு இந்த வியாதிதங்கிறது நாங்களே கணிச்சு முடிச்சிருவோம். எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, ஓகேங்களா? இதை பற்றி தான் அடுத்த ஒரு மணி நேரம், அதாவது இன்னி சொல்லும் பொழுது எப்படி சாப்பிடுவது, மண்டலம், அந்த காயை பச்சையாக எப்படி சாப்பிடுவது, எதனோடு எதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவது, ப்ளஸ் என்ன ராசி, அது ஒரு டிப்ஸ் மாதிரி தான், கம்பல்சரி கிடையாது.
இந்த ராசிக்கு இந்த நோய் தான் வரும், இந்த நோய்க்கு இந்த காயை சாப்பிடலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னமே, இன்றைக்கு வரக்கூடிய காய்கறிகள் எல்லாமே இயற்கையான முறையில் விளைந்த காய்கறிகள் என்பது ரொம்பவும் ரேராக தான் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். பட் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளில் முற்றிலும் இயற்கை விவசாயம் விளைந்த காய்கறிகள் நமக்கு கிடைப்பது இல்லையே. அந்த காய்கறிகளில் மருந்துகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காய்கறிகளை நான் மருந்தாக எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னுடைய உடம்புக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்துமானால் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதற்காகத்தான் எப்பொழுதும் எந்த ஒரு காய்களையும் எந்த ஒரு கீரைகளையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துவதற்கு முன்னாடி சுத்தப்படுத்துதல் என்று ஒன்று இருக்கிறது. எப்படி சுத்தப்படுத்த வேண்டும்? காய்களையும் கீரைகளையும். அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன காய்கறிகள் சமைக்கப் போகிறீர்கள் என்பதை முதல் நாளே தீர்மானித்து அந்த காய்களையும் கீரைகளையும் வாங்கி நறுக்கக்கூடாது. ஓகேங்களா? நறுக்காமல் ஒரு பெரிய டப்பு இருக்கு இல்லையா, டப்பில் வெது வெதுப்பான தண்ணீரை ஊற்றி, வெது வெதுப்பான தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு கலக்கிறணும். இது பொதுவானது. இதை கலக்கி முடித்ததுக்கு அப்புறம் இதனோடு கொஞ்சம் புளிப்புத்தன்மை சேர்க்க வேண்டும். புளிப்பு என்று சொன்னால் ஒன்று எலுமிச்சம்பழ சாறு. எலுமிச்சம்பழ சாறு விருப்பம் இல்லைன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய சாதாரண வினிகர், அதுவும் கிடைக்கிறதுக்கு முடியலைன்னா புளி இருக்கு இல்லையா வீட்டில், அந்த புளியை எடுத்து தண்ணியில் ஊற்றி கரைச்சி அந்த கரைசலை இதில் ஊற்றணும். அப்போ ஒரு டப்பில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர், கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதனோடு வினிகர் அல்லது எலுமிச்சம்பழ சாறு அல்லது புளி கரைசலை கலந்து இந்த காய்களையும் கீரைகளையும், காய்களை நறுக்கக்கூடாது, நறுக்கி ஊற வைக்கக்கூடாது. ஓகேங்களா? நறுக்குவதற்கு முன்னாடி எந்த காயாக இருந்தாலும் முழுசாக. ஓகேங்களா? அப்போ மூழ்க வச்சு ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடங்கள் கழித்து அதனை எடுத்து காயினுடைய மேற்பகுதியை நன்றாக தொடைத்து விட வேண்டும். காயினுடைய மேற்பகுதியை நன்றாக தொடைத்து விட்டு கீரைகளை நன்றாக எடுத்து நல்லா உதறி ஒரு பருத்தி துணி காட்டன் துணியில் வச்சு அதை மூடி சிறிதளவு தண்ணீர் தொளித்து வச்சிடணும். அப்போது மறுநாள் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே வழக்கமாக நறுக்கி நறுக்கி நீங்கள் வாட்டுக்கு பயன்படுத்தலாம். அப்போ ஒரு காயை நறுக்கியாச்சுன்னா அந்த நறுக்கின காயினுடைய ஆயுள் காலம் 6 மணி நேரம் தான். ரைட்டுங்களா? நறுக்கி வைத்திருக்கக்கூடிய காயினுடைய ஆயுள் காலம் 6 மணி நேரம் தான். 6 மணி நேரத்துக்கு பின்பு அது புளிப்புத்தன்மையாக மாறிவிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி தேவையான அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. ஃப்ரிட்ஜில் எக்காரணத்தை கொண்டோ காய்களையோ எந்த ஒரு உணவுப் பொருட்களையோ ஃப்ரிட்ஜில் வச்சு உணவாக பயன்படுத்தாதீர்கள். அரிசி எதையுமே புளிக்கணும், 2 நாளில் கெட்டு போகணும். கெட்டு போன உணவு தான் நல்ல உணவு. திங்கக்கிழமை வச்ச மாவை ஞாயிற்றுக்கிழமை வரையே புளிக்காமல் வச்சு வச்சு சாப்பிட்டா அதனால் நமக்கு உடம்புக்கு என்னத்தை ஏற்படுத்தும்? கெடுதலைத்தான் ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு வீட்டில் ஃப்ரிட்ஜ், எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? இப்படி பார்த்தா ஃப்ரிட்ஜு இல்லையா, படுக்கு போட்டு பார்த்தா சவப்பெட்டி. அப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்களா சவப்பெட்டியில் வைக்க போகிறீங்களாங்கிறத யார் தீர்மானிக்கணும்? நீங்கள் தான் தீர்மானிக்கணும். சவப்பெட்டியில் என்னத்தை வைப்பீங்க? எதுக்கு வைப்போம்? நாத்தம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. செத்த போனத்தை நாத்தம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு சொந்தக்கார வெளியுள்ளூர்ல 2 நாள் ஆகும். அதுவரைய அந்த போனோம் ரைட்டா, அதுக்காக என்ன செய்கிறோம்? உள்ள பத்திரப்படுத்தி அது எல்லாம் கடுகிட்ட பாலாம் தூக்கி வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருப்பாங்களாரு. ஆனால் பிரிட்டானியா பிஸ்கட்டெல்லாம் அதெல்லாம் என்னையா பண்ணிச்சு? எதுவுமே ஃப்ரிட்ஜு வாங்கினதுலேருந்து ஒட்டுமொத்த சமையல் குடும்பம் அங்கே தான் இருக்கும். இங்கே வெளியில் காலியாக கிடக்கும், எல்லாம் அங்கே தான் கிடக்கும். அப்போது அந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தொலைக்க வேண்டியது 3. 1, சவப்பெட்டி என்று சொல்லக்கூடிய ஃப்ரிட்ஜ். 2, வெள்ளை சக்கரை. 3, குக்கர். அதான் குக்கர் சாப்பாடு குலநாசம். சிவன் சொத்து மட்டும் குலநாசம் இல்லை, சிவன் சொத்து மட்டும் குலநாசம் கிடையாது, குக்கர் சாப்பாடும்
அது என்ன சொல்லுது? மூணு விசில் எதுக்கு கொடுக்க தெரியுமா? இப்படி நீ சமைச்சு சாப்பிட்டா உன் குடும்ப குலம் நாசமாகும், நாசமாகும், நாசமாகும் சொல்லுவா. நம்ம அம்மனி சொல்லுவா, என் குடும்பம் நாசமான உனக்கு என்னன்னு சொல்லி தலையில ரெண்டு தட்டு தட்டி அதை தூக்கி இறக்கி வச்சு அது பொறுக்கிறதுக்கு பொறுமை இல்லாமல் கரண்டி வச்சு தூக்கி தூக்கி அவசரத்தில் பிரித்து அந்த உணவை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருப்போமா, இப்படி நோய்வாய்ப்படுவோமா? மண்சட்டி அல்லது பாத்து, மண்சட்டி மிக மிக சிறந்தது, அதை விட முக்கியம் நீங்கள் மண்சட்டி நல்ல மண்சட்டியாக தேர்ந்தெடுக்கணும். மண்சட்டி எப்படி தேர்ந்தெடுப்பது? சரி, உண்மையிலேயே சமைப்பதற்கு எந்த பாத்திரம் நல்லதுன்னா ரெண்டே ரெண்டு தான், ஒன்று மண்சட்டி, இன்னொன்று வெங்கலப்பானை, வெங்கல பாத்திரம். சாதம் சமைப்பதற்கு மண் சட்டியை விட சிறந்தது வெங்கலப்பானை. பொங்கல் தை மாதம் ஒன்றாந்து எதில் வைப்பீங்க? அன்னைக்கு மட்டும் பரனில் இருக்கிறதை எடுத்து முதல் நாள் போட்டு நல்லா விளக்கு விளக்குன்னு விளக்கி பொங்கல் வச்சு சாப்பிட்டு மறுபடியும் கழுவி மேலதுக்கு வச்சுருது. சமைப்பதற்கு சாதம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பாத்திரத்தில் சாதத்திற்கு வெங்கலம், ஓகேங்களா? சாம்பார், ரசம், கீரை, பொரியல் எல்லாம் செய்வதற்கு மண்சட்டி. இந்த மண்சட்டி எப்படிப்பட்ட மண்சட்டியா இருக்கணும்னா நன்கு கருப்பு கலர்ல சாயம் பூசப்படாத, கொஞ்சம் நன்கு வெப்பத்தை தாங்கக்கூடிய மண்சட்டியாக இருக்க வேண்டும். அது நீங்க மண்பாண்டை செய்வற்ற சொன்னா அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. நீங்க எல்லாத்துலயும் அழகு பார்த்துட்டீங்களா, அதனால வேற வழி இல்லை, அவங்களும் எடுத்து மேல என்ன செய்யறாங்க, ரெட் ஆக்சைடை அடிச்சு அடிச்சு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்லும் பொழுது இந்த ரெட் ஆக்சைடு அடிக்காத சுத்தமான சமைப்பதற்கு உகந்த மண்பானையை கொடுங்க என்று சொன்னால் அவர்கள் மண்பானை தருவார்கள். அந்த பானையை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் தட்டி தண்ணி தொட்டி இருக்கும் இல்லையா, தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு கயத்தை கட்டி அந்த மண்பானையை ஒரு ஆறு நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்புறமேல எடுத்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த மண் வாசனையே அதில் வராது. சாம்பார் சூப்பராக இருக்கும், ரசம் அதை விட நல்லா இருக்கும். அப்போ உங்கள் வந்து இல்லையா, உங்கள் வீட்டில் இதை செய்ய ஆரம்பித்தாலே காய்கறிகளுக்கு உணவுகளுக்கு சண்டை வரும். அதுக்கு தான் எனக்கு பத்தலை உனக்கு பத்தலை தான் சண்டை வரும், ஓகேங்களா? இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நாமும் ஆரோக்கியமாக இருக்கலாம். பொதுவாகவே மருத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மருத்துவத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். மூன்றாவது தான் சிகிச்சைக்கு போகணும். ஒரு நோயாளி ஒரு மருத்துவரிடம் வருகிறார் என்றால் முதலில் மருத்துவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், மருத்துவத்தை அவருக்கு சொல்லிக் கொடுங்கள், மூன்றாவதாக அவருக்கு சிகிச்சை கொடுங்கள். இதுதான் சரியான மருத்துவ முறை. ஏனென்றால் சித்தர்களுடைய கோட்பாடு என்பது மருத்துவம் ஒருபொழுதும் வளரக்கூடாது, மருத்துவம் ஒருபொழுதும் வளரக்கூடாது. காரணம், நோயாளிகள் பெருக பெருக மருத்துவம் வளரும். அப்போ நோயாளிகள் பெருகக்கூடாது. அப்போ நோயாளிகள் பெருகாமல் இருக்கணும்னால் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை என்ன செய்யணும், சிகிச்சை கொடுக்கணுமா கற்றுக் கொடுக்கணுமா? கற்றுக் கொடுத்தல். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பது கற்றுக் கொடுத்தல், மருத்துவத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் அடிப்படை. இதற்கப்புறம் தேவைப்பட்டால் இது ரெண்டும் கற்றுக்கிட்டு அப்புறமேல் தேவைப்பட்டால் அப்பொழுது நோய்க்கு சிகிச்சை கொடுக்கலாம். இந்த ரெண்டு தெரிஞ்சிருச்சுன்னா நோய்க்கு சிகிச்சை என்பதே வராது. இப்போ கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், மருத்துவர் அவர்களே நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுங்கள், நோயாளிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கவிதை வடிவில் சொல்லுவார். வாய திறை என்பீர்கள், வயிறு தெரியும்படி வாயை திறப்போம். யாரு? நம்ம எங்க வாயை திறப்போம்? சாப்பிட்றதுக்கு இல்லை. ஒரு மருத்துவரை பார்க்க போறீங்க, ஆங்கில மருத்துவரை பார்க்க போறோம், உட்கார்ந்த உடனே அவர் என்ன சொல்லுவார், வாய திறை என்பீர்கள் அவர் சொல்லுவார். நாம் என்ன செய்வோம், வயிறு தெரியும்படி வாயை திறப்போம். நாக்கை நீட்டுங்கள் என்பீர்கள், கல்கத்தா காளியாய் நாக்கை நீட்டுவோம். முதுகை திருப்பி மூச்சை இழு என்பீர்கள், அப்பொழுதுதான் உண்மையாக சுவாசிப்போம். வாஸ்தவம் தானே, முதுகை திருப்பி ஸ்டெதோஸ்கோப்பை பின்னாடி வச்சு மூச்சை இழுறான்னு சொன்னால் போதும், என்னாலுப்பா ரூமில் இருக்க காத்தெல்லாம் இழுத்துருவான். அந்த சுவாசத்தை டெய்லி இழுத்தாவே நல்லா இருப்பானா இருக்க மாட்டானா? செய்ய மாட்டான். முதுகை திருப்பி மூச்சை இழு என்பீர்கள், அப்பொழுதுதான் உண்மையாக சுவாசிப்போம். போதாது டாக்டர், எங்களுக்கு இது போதாது. அதற்கடுத்து அவ்வளவுதான்,
அஞ்சேல் என்று அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். யாரு? டாக்டர் என்ன சொல்வாரு? அஞ்சேல் என்று அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். விளங்க முடியாத கையெழுத்தில் வாயில் வராத பெயர் எழுதி காகிதம் கிழிப்பீர்கள். தினமும் மூன்று வேளை என்னும் தேசிய கீதத்தை இரண்டே வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள். அப்படின்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாப்பாட்டுக்கு பின்னாடி. தினமும் மூன்று வேளை தேசிய கீதத்தை இரண்டே வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள். போதாது டாக்டர், எங்களுக்கு தேவை இது இல்லை. நோயாளி பாமரன் கற்றுக்கொடுங்கள், நோயாளி மாணவன் சொல்லிக் கொடுங்கள். வாய் வழியாக காற்றை சுவாசிக்காதே, காற்றை வடிகட்டும் ஏற்பாடு வாயில் இல்லை என்று சொல்லிக் கொடுங்கள். சுவாசிக்கவும் ஒரு சூத்திரம் உண்டு, எத்தனை பாமரர் இக்தறிவார். சுவாசிக்கப்படும் காற்று நுரையீரலின் தரையை தொட வேண்டும். தரையை எங்கே தொடுகிறது? தலையைத்தானே தொடுகிறது, சொல்லுங்கள் டாக்டர். சாராயம் என்னும் திரவ தீயை தீண்டாதே, கல்லீரல் அழிந்துவிடும். கல்லீரல் என்பது கழுதை, பாரம் சுமக்கும், படுத்தால் எழாது, பயமுறுத்துங்கள் டாக்டர். ஒரு கால் வீக்கம் உடனே கவனி யானைக்காலின் அறிகுறிகளாக இருக்கலாம். இருகால் வீக்கம் இப்பொழுதே கவனி சிறு நீரகங்களில் சிக்கல் இருக்கலாம். வாயில் என்ன ஆறாத புண்ணா? மார்பக பரப்பில் கரையாத கட்டியா? வயது 50 தொட்டும் பசி இல்லையா? பரிசோதிக்க சொல்லுங்கள். அறியாத புற்றுநோய் ஆணாவனா எழுதியிருக்கும். நோயாளிகளை துக்கத்திலிருந்து துரத்துங்கள் டாக்டர். நோயென்றும் துக்கமல்ல, அந்நிய கசடுகளை உடம்பிலிருந்து வெளியேற்ற நடக்கும் உள்நாட்டு யுத்தம் என்று சொல்லிக் கொடுங்கள். சர்க்கரை என்பது ஒரு நோய் அல்ல, ஒரு குறைபாடு என்று சொல்லிக் கொடுங்கள். செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் இரு சக்கரங்கள் என்று சொல்லிக் கொடுங்கள். ஊமை ஜனங்கள் இருவர் உள்ளொளியற்றவர், பிணிவந்து இறப்பினும் முனிவந்து இறந்ததாய் கூறுவார், சொல்லிக் கொடுங்கள் டாக்டர். யோகம் என்பது வியாதியை தீர்க்கும் வித்தை என்று சொல்லிக் கொடுங்கள். உயிர் தீயை உருட்டி உருட்டி நெற்றி பொட்டில் வைக்க சொல்லுங்கள். வயிற்றில் மிச்சம் வையுங்கள், தட்டில் மிச்சம் வைக்காதுங்கள். பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரு என்று சொல்லுங்கள். சமைக்காத உணவுக்கு பாடம் நடத்துங்கள். அவிக்காத உணவே அமிர்தம் என்று சொல்லுங்கள். உணவை மருந்தாக்க கற்றுக் கொடுங்கள், மருந்தை ஒருபொழுதும் உணவாக்க கற்றுக் கொடுக்காதீர்கள். கூணாத ஒருவன் கோணானாம், ஏனாம் அவன் டப்பா உணவுகளை உட்கொண்டதுதானாம். டப்பா உணவுனா பேக்கெட் புட். கூணாத ஒருவன் கோணானாம், ஏனாம் அவன் டப்பா உணவுகளை உட்கொண்டதுதானாம். ஒருவனை விஷப்பாம்பு கடித்தும் விஷம் ஏறவில்லையாம், ஏனாம் அவன் உப்பில்லாத உணவுகளை உட்கொண்டதுதானாம். ஒரு மனிதனுக்கு, ஆரோக்கிய மனிதனுக்கு தேவை அரை கிராம் உப்பு தானே. மனிதா, உப்பை கொட்டி கொட்டி வளர்க்கிறாயே, செடி கொடியா நீ? சிந்திக்க சொல்லுங்கள் டாக்டர். மனிதனை தேடி மரணம் ஒருபொழுதும் வருவது கிடையாது. மரணத்தை தேடிதான் மனிதன் ஒவ்வொரு நொடியும் சென்று கொண்டிருக்கின்றான். அப்போ வருகின்ற நோயாளிகளிடம் இரண்டே இரண்டு கேள்விகள் கேளுங்கள். ஒன்று, விடுகின்ற பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடுகின்றதா? முடிகின்ற பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதா? அப்போ யார் ஒருவருக்கு மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இல்லையோ அவர்கள்தான் ஆரோக்கியமானவர்கள். இது யாரு, யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்.